தமிழகத்தில் நிலவும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை போக்க மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 4 நாட்களில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய பேருந்துகள் தயாராகிவிடும் என்றார். இந்த பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு மருத்துவமனை வாயில்களில் ஆம்புலன்ஸிலேயே நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய நிலை தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜன் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு கிடைத்தால் மாநிலத்தில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இருக்காது என்றும் அவர் கூறினார். 500க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் ஆக்சிஜன் என்பது தேவை. ஆனால் இப்போ அண்மையில் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வந்து கொண்டிருந்த ஆக்சிஜன் நிறுத்தப்பட்டுவிட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்து தரப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த ஆலை தொடங்கப்பட்டது. தொடங்கிய உடனே உற்பத்தியும் தொடங்கி 1 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே வெற்றிகரமாக வந்தது. அதில் வந்து ஒரு இந்த பிரதான குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அது உற்பத்தி தடை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் அது சரி செய்வதற்கு சொல்கிறார்கள். அதனுடைய உற்பத்தி தொடர்ச்சியாக வந்தால் பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது. 18 முதல் 45 வயதினருக்கு தடுப்பூசி போடுவதற்காக தமிழக அரசு 46 கோடி ரூபாய் முன்பணம் செலுத்தியிருப்பதாகவும், முதற்கட்டமாக நேற்று 5 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ள நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனையினர் ரெம்டெசிவிர் மருந்திற்கு தட்டுப்பாடு நிலவுவது போன்ற பொய்யான தோற்றத்தை உருவாக்குவது வருத்தம் அளிப்பதாகவும், இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவர்கள் நோயாளிகளை பரிதவிக்க விடக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார்.